வெல்கம் பேக் ஃப்ரீ ஃபயர். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்துட்டு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்களாம், செம்மையாக இருக்குது, தாறுமாறு தக்காளி சொல்லிட்டு இதாங்க ஃபீட் வீல்ஸ். ஃபீட் வீல் வந்துட்டு ஒரு டைம் வந்து ஸ்பின்னிங் ஃப்ரீ ஸ்பின்னிங்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஃப்ரீயாக இல்லை டைமண்டாக என்னன்னுட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஃப்ரீயாக அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைமண்ட் ஏற்றிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும், வேறு லெவலில் போயிட்டே இருக்கும். இந்த கேரக்டர் வந்து செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்கான ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க, இதோட ரிவ்யூ வந்துட்டு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா, நம்மளாம் ஒரு நியூ கேஸு அது மாதிரி என்ன சொல்கிறது அந்த மாதிரி இல்லை, அதனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து லேட்டாக தான் வரும். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஸ்பின்னிங் பண்ணி ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த கேரக்டரை வந்து வாங்கிட்டேன். எப்படி வாங்கினோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா கேரக்டரும் இருக்குல்ல, மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் வந்துட்டு வேணான்னுட்டு அந்த ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்னிங் விட்டாருங்க. அந்த ஃப்ரீ ஸ்பின்னிங்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வின் பண்ணேன், ரெண்டாவது டைமு 9 டைமண்டு, வெறும் 9 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை வந்து நான் வின் பண்ணிட்டேன். இந்த கேரக்டர் வந்து வேறு மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நான் வந்துட்டு வின் பண்ணிவிட்டு நான் விளையாடியும் பார்த்துட்டேன் செம்மையாக இருக்குது. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின்னே பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து நிறைய போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கன் ஸ்கில் அதுதான் இருக்குது, நல்லா இருக்காது, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. நம்மளுக்கு இந்த கேரக்டருக்கு பிடிச்சிருக்கு, இந்த கேரக்டர் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இந்த கேரக்டருக்கு ஏன் செம்மையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர்லேயே எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு சொன்னீங்க பார்ப்போம். நீங்கள் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே கேரக்டர் தான், அலோக் கேரக்டர் தான் நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தா அதேவே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த கேரக்டர் வந்து இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த கேரக்டரு. அந்த டிஜே கேரக்டரே தேவையில்லை, இது வாங்கிட்ட டிஜே கேரக்டரே தேவையில்லை நம்மளுக்கு, அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. இப்போ பாருங்கள், இபின்னு இருக்குல்ல பார்த்தீங்களா, இபி நான் டெக்ஸ்ட் பண்ணேன், எந்த வேகத்தில் எந்த லெவலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து உயிர் ஏறிட்டுருக்கோம். நம்ம ஓட ஓடவே நடிக்கிட்டு போடலாம், செய்யலாம், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நம்ம ஆளை அடிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு போட்டுக்கலாம்னா வச்சு நம்ம டிஜே கேரக்டர் மாதிரி அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு உயிர் ஏறிட்டே இருக்கோம், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜே கேரக்டரில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு நம்ம இது மெடிக்கிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு கலர் கலராக வந்து ஒரு மியூசிக் மாதிரி, அப்படி டிஜே பண்ணும்போது அப்படி சைட்லலாம் அப்படி ஒரு மியூசிக் மாதிரி வரும்ல, அது மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா வரும், சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெருப்பு மாதிரி, அப்படியே நெருப்பு கொழுந்து எழுது மாதிரி, இது வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்கும். அந்த ஃப்ரீ ஃபயரில் டிஜே கேரக்டர் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், டக்குன்னு போயிடும். இது பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட ஒரு 30 செகண்ட் 35 செகண்ட் வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி டிஜே கேரக்டர் மாதிரி தான் இதுவும், டிஜே கேரக்டர் மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு பயங்கரமாக வந்துகிட்டே இருக்கும், வேறு லெவலில் இருக்குது இந்த கேரக்டரு. நான் இது பார்த்ததுக்கப்புறம் இந்த கேரக்டர் வாங்கினதுக்கப்புறம் நான் நினச்சேன், ஓகே டிஜே கேரக்டர் வேஸ்ட்டாக வாங்கிட்டு மேடான்னு நினச்சோம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் டிஜி இருக்குல்ல, அதை வந்து ஃபீல் பண்ணால் பாருங்கள் எனக்கு எவ்வளோ சீக்கிரம் உயிர் குறைஞ்சிச்சு. அதை என்ன தொட்டோன்னே டக்கு டக்குன்னு அப்படியே ஏறுது உயிர், வேறு ரொம்ப வேகமாக உயிர் ஏறுது. அதனால் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சைடில் பார்த்தீங்களா அந்த டிஜே கேரக்டர் போடும்போது சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த நெருக்க மாதிரி வருது, அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர். நீங்களும் ஸ்பின் பண்ணுங்கள், உங்களுக்கு லக் இருந்தால் ஜஸ்ட்டு 9 ஃப்ரீயாகவே வந்தாலே வந்துடும். நெக்ஸ்ட் டைம் ஸ்பின் பண்ணிங்கன்னா ஒருவேளை 9 டைமண்ட்லேயும் வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 9 டைமண்ட் தான், நான் ஸ்பின் பண்ணி வெறும் 9 டைமண்டில் எனக்கு கிடச்சிது. இது எனக்கு வேறு லெவலில் இருந்து செம்மையாக இருந்தது. இந்த கேரக்டர் பார்க்குறதுக்கு நான் பார்க்குறதுக்கு ஆளை பார்க்குறதுக்கு ரொம்ப மொக்கையாக இருக்கேன், இதெல்லாம் நல்லா இருக்குமான்னு நான் ரொம்ப கேவலமாக நினச்சேன். அதான் சொல்லுவாங்க, யாருமே வந்துட்டு ஒரு ஆளை பார்த்து இடப்படக்கூடாது, அவனுக்குள்ளே இருக்க சக்தியை பார்த்து தான் இடப்படணுன்னாங்க. பாருங்கள் கீழே பாருங்கள், அப்படியே நான் கிளிக் பண்ணோன்னே எந்த வேகத்தில் வந்துட்டு வீடியோ மட்டும் பாருங்கள் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் போட்டாங்க சரி, போட்டால் போட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விடுங்க. நம்ம பேச போகிறது வந்து எதுக்காக நம்ம பேச போகிறோம்னா, அந்த கேரக்டரை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். செம்ம வேறு லெவலில் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து இருக்குது. நீங்களும் போய் ஸ்பின் பண்ணி வாங்க, நம்ம டைமண்ட் கம்மியாக இருந்தாலும் ஸ்பின் பண்ணி வாங்க. நம்ம டிஜே கேரக்டருக்குனா இது வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலாம், வேறு லெவலில் இருக்குது இந்த கேரக்டர் வந்துட்டு. நீங்கள் இந்த கேரக்டர் வந்துட்டு வாங்கிட்டீங்களான்னா உங்களுக்கு டிஜே கேரக்டரே தேவையில்லை, டிஜேவே தேவையில்லாத நீங்கள் வந்துட்டு ஓட ஓட மெடிக்கிட்டு போடலாம், செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் வின் பண்ணிட்டோம், எங்கள் டீம் வின் பண்ணியாச்சு. அந்த டீம் வின் பண்ணதான் நான் செத்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அப்புறம் அது வந்துட்டு நெருப்பு மாதிரி வந்துட்டு இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே guys, bye.